மணிமுத்தாறு போகிற வழி இடையில் ஒரு பாலம் வருது, அதில் தான் நிற்கிறோம். மேலே ஏறி நிற்கிறோம். தண்ணி நிறைஞ்சு போகுது. ஆப்போசிட் சைடில் போய் பார்ப்போம். இந்த பாலத்தில் நிற்கவே பயமாக தாங்க இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பாலம், தண்ணி கடல் மாதிரி போகிறது பார்த்தீங்களா. இப்போ நல்ல மழை பெஞ்சிருக்கு, மழை பெஞ்சு டேம்லாம் நிறைஞ்சிருச்சு. காரையார் டேமு, சேர்லார் டேம், மணிமுத்தா டேம் கூட நிறைஞ்சிருச்சு. மழை இப்போ தான் வெறிச்சது, கேமரா போயிட்டு வந்தாச்சு. உள்ளே போய் பார்ப்போமா. எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஏரியா. இந்த பாலத்தில் நிறைய ஷூட்டிங்லாம் நடந்திருக்கு, நிறைய படம்லாம் எடுத்திருக்காங்க. கடைக்குட்டி சிங்கம் லேட்டஸ்ட்டாக, அதுக்கு முன்னாடி புதுநெல் புதுநாத்து, பழைய படங்கள் நிறைய எடுத்திருக்காங்க. இதில் நேராக போனீங்கன்னா மணிமுத்தாறு போகிற வழி, நேராக போய் ரைட் டர்ன் பண்ணி போனீங்கன்னா போலீஸ் கோட்டர்ஸ் வழியாக போயிடலாம், லெஃப்ட் டர்ன் பண்ணி போனீங்கன்னா ஊருக்குள்ளே போய் போகணும். அநேகமாக தண்ணியை போட்டு போகிற ஆட்கள் இடது பக்கம் போய் தான் போவாங்க, வலது பக்கம் போக மாட்டாங்க. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். இதுக்கு மேலே உயரமாக எடுக்கணும்னா ஏனியை போட்டு தான் எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். இங்கே தாங்க ஓரளவுக்கு பிடிக்க முடியுது. பக்கம் போனால் எல்லாரும் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த தெரியுது பார்த்தீங்களா, அங்கேருந்து தான் தண்ணி வருது, டேம்லேருந்து வருது. அதாவது அது ரொம்ப தூரத்துலேருந்து வருது, தண்ணி வர்ற ஏரியா டைரக்ஷன் அதுதான். தண்ணி என்ன கலங்கலாக போகுது பாருங்கள்.
பல டைரக்ஷனில் இருந்து வருது தண்ணி. ஆனால் கடல் மாதிரி தான் இருக்கும் இந்த இந்த ஏரியாவில் அந்த தாமிரபரணி தண்ணியை பார்க்கும்போது நிஜமாகவே கடல் மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் அவ்வளவு தண்ணி குறையவே செய்யாது. இது இன்னும் கொஞ்சம் தண்ணி அளவு கூடும். அந்த மழை பெய்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா டேம் திறந்து விட்ருவாங்க. டேம் திறந்து விட்டுட்டாங்கன்னா அளவு அதிகமாயிரும். சில நேரங்களில் இதில் இன்னும் அதாவது இந்த பாலத்தில் பாலத்தை விட ஒரு 20 அடியில் ஒரு 10 அடின்னு நினைக்கிறேன். 10 அடியே 10 மீட்ரு 10 மீட்ரு ஹைட்டில் கூட நான் தண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் ரொம்ப கலங்கலாக வரும். பயங்கர கலங்கலாக வரும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தப்பி தவறி யாராவது விழுந்துட்டாங்கன்னு வைங்களேன், அந்த வெள்ளம் வரும்போது பிழைக்கிறது வந்து 99% பாசிபிலிட்டி கிடையாது. அதுதான் உண்மை. வெள்ளம் வர நேரத்தில் சொல்கிறேன், மணிமுத்தாருக்கு ஒரு நாள் போவோம். மணிமுத்தாருக்கு போனால் நிறைய அந்த பார்க்கு பாலடைஞ்ச பார்க் ஆகிப்போச்சு இப்போ, மெயின்டெனன்ஸ் இல்லாமல். அப்புறம் மேலே டேமு அந்த ஏரியாவுக்கெல்லாம் போயிட்டு வருவோம். நானே அங்கே போய் பல நாள் ஆச்சு. பார்த்தீங்களா, அங்கங்கே இந்த மாதிரி ஓட்டையை போட்டு வச்சுருப்பாங்க. பாலத்தில் தண்ணி வந்துட்டுனா அது வடிகட்டுறதுக்கு, ட்ரைன் ஆகிறதுக்காக வச்சுருக்காங்க. அதாவது ஒரு பாட்டிமா நிற்காங்க, அவங்கக்கிட்ட பேச்சு கொடுப்போமா? ஐயையோ போயிட்டாங்களா? கேமராவை பார்த்தாலே எல்லாரும் அரண்டு ஓடுதாங்களே. அதோ தெரியுது, அது ஒரு கல்குவாரி. வெடிச்சத்தமாக கேட்கும் திடீர் திடீர்னு. ஸோ இதுதான் எங்கள் ஊர் அம்பாசமுத்திரம். நான் அம்பாசமுத்திரம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆலடியூர் ஏர்மாள்புரம் அந்த ஏரியா. இந்த பாலம் தாண்டிட்டீங்கன்னா மணிமுத்தார். இந்த பாலத்தை தாண்டிட்டீங்கன்னா அது மணிமுத்தார். தண்ணி கலங்கலாக வருது, தெரியுதா உங்களுக்கு? தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல மழை சீசன், வானத்தை பாருங்க. கருமேக வானம், செக்க சிவந்த வானம் கிடையாது இன்னைக்கு கருமேக வானம்.
ஸோ இது ஒரு ஏரியா. இன்னொரு நாள் இன்னொரு ஏரியாவை பார்ப்போம், சரிங்களா?